வந்து குழந்தைகளுக்காக பெசலா தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, இந்த 2 வெங்காயம் கட் பண்ணி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி அது கொஞ்சம் கொஞ்சம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் சூடாயிடுச்சு. இது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து மசாலா ஐட்டம் இது எல்லாம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஜாஸ்தி போடல. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ரொம்ப மசாலா எல்லாம் போட்டால் பசங்க தூக்கி போட்டுருங்க, அது வாயில் பட்டுச்சுன்னா சாப்பிடாதுங்க. அதுக்காக நான் ஹிட்டை தான் போட்டிருக்கேன். நான் இந்த வெங்காயத்தை எடுத்துக்கிறோம் வெடிச்சிச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது எல்லாம் கொஞ்சம் சிகப்பாக வதங்கணும். அதுக்குள்ளேயே நம்ம தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம், கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த தக்காளி வந்து மிக்சியில் போட்டேன். பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கலாம். புதினா, புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த வெங்காயம் இது வெங்காயம் வதங்கவும் அதில் கொத்திடலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சிகப்புல வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். வெங்காயம் நல்லா அப்புறம் வதங்கிட்டு நல்லா சிகப்பா அந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கரைஞ்சிடும், பசங்கள் சாப்பிட்றது தெரியாது. வெங்காயம் இது வளர்ந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு அது கொஞ்சம் நேரம் வளர்ந்தா போதும். ஒரு ஸ்பூன் போட வரைக்கும் அப்புறம் வரணும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டிருக்கேன். இது லேட்டாக வரலாம் போதும் போதும். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சு அந்த டேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, தக்காளி எதாவது அரைச்சி வச்ச முடியாது. அதை வந்து அதை இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு வந்து கலருக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போடுறேன், காஷ்மீர் சில்லி பவுடர். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு, உப்பு போடவே இல்லை, உப்பு போட்டுக்கணும். இது தேவையான அளவு உப்பு. மூணு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து சீரக சம்பாருக்கு பாசுமதி ரைஸ்னா 1:1 ஊற்றலாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிக்கவும் அரிசியை போட்டலாம். இப்போ கொதி வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு.
இது வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் இது உப்பு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அரிசி வந்து அதில் போட்டலாம். சீரக சம்பா அரிசி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு எலும்பு சுண்டை புரிஞ்சுக்கலாம். போட்டு மூடி ஒரு விசில் வரவும் தீய சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆகணும்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வச்சு ஸ்லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சாப்பிடுங்க சாப்பிடுறேன். நல்லா வந்துச்சு, தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துச்சு. தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியல, பசங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வேணால் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றுறேன். ரெடி ஆயிடுச்சு. முட்டை வச்சுருக்கேன், முட்டையோடு சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.